ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியா இந்த கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாங்கள் எல்லோருக்கும் பிடித்த டிலிஷியஸ் மட்டன் ரோல்ஸ் செய்வோம். இதுக்கு ஸ்டஃபிங்கும் செய்யணும், பேன் கேக்கும் செய்யணும். முதல்ல ஸ்டஃபிங் செய்வோம். இதுக்காக ஒரு சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விடுறேன். இதுக்குள்ள 1/2 டீஸ்பூன் கடுகும், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் இவ்வாறு சிறிதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இதுக்குள்ள ஒரு பச்சை மிளகாய், 5 பல் உள்ளியையும் இவ்வாறு சிறிதாக கட் பண்ணி சேர்க்குறேன். சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிக்கிறேன். இப்போ வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதங்கிட்டுது. இதுக்குள்ள 300 கிராம் எலும்பில்லாத மட்டனை இவ்வாறு சிறிதாக கட் பண்ணி கழுவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இதோட 1 டீஸ்பூன் கறி பவுடர், சுவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். அடுப்புண்ட ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை மூடி 10 நிமிடங்களுக்கு அவிய விடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் இன்னும் கொஞ்சம் அவிஞ்சால் நல்லம். அடுப்புண்ட ஹீட்டை லோ ஹீட்டுக்கு மாற்றுறேன். இதை திரும்பவும் மூடி 10 நிமிடங்களுக்கு அவிய விடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் அவிஞ்சிட்டுது. இதோட 350 கிராம் அவித்த உருளைக்கிழங்கை மசிச்சு சேர்க்குறேன். இதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் மசாலா பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கறி ரெடி ஆயிட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இனி நாங்கள் பேன் கேக் செய்யணும். இதுக்காக 250 கிராம் பிளேன் ஃப்ளவர் எடுக்கிறேன். உப்பு சேர்க்குறேன். நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொள்கிறேன். கலக்கேக்கில் கட்டி எதுவும் படாமல் பார்த்துக்கொள்ளணும். இந்த பேட்டர் இந்த பாத்தில் இருந்தால் நல்லம். பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் தடவிட்டு தோசை மாதிரி வாக்குறேன். தின்னாக இருந்தால் நல்லம். மெட்ட பக்கத்துக்கு திருப்ப தேவையில்லை. இப்போ தோசை ரெடி ஆயிட்டுது. தோசை சுட்ட உடனே கறி வச்சு ஃபில் பண்ணணும். 1 டேபிள்ஸ்பூன் கறி எடுக்கிறேன். 3 சைடாலையும் இவ்வாறு மடிக்கிறேன். பிறகு இதை டைட்டாக ரோல் பண்ணுறேன். இவ்வாறு வர வேணும். இவ்வாறு எல்லாவற்றையும் செய்தெடுப்போம். இந்த பேட்டரில் கொஞ்சத்தை தனியாக எடுத்து இதுக்கு இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து இன்னும் லிக்யூட் ஆக்கியிருக்கிறேன். இதுக்குள்ளே ரோல்ஸை போட்டு தோய்க்கிறேன்.
தோச்ச ரோல்ஸை எடுத்து பிரெட் க்ரம்ஸுக்குள்ள போட்டு எல்லா இடமும் அந்த பிரெட் க்ரம்ஸ் படக்கூடியவாறு செய்கிறேன். இதை கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போடுறேன். மேட்ட பக்கத்துக்கு திருப்பி விடுறேன். இப்போ இது பொரிஞ்சிட்டது இறக்குறேன். சுவையான மட்டன் ரோல்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.